அனைவருக்கும் வணக்கம். நேற்று உள்ள கதை நேற்று எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியாது, பட் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறதா இருந்தால் சாரி. ஆக்சுவலி வந்துட்டு 2021 வந்துட்டு லாக்டவுன் டைமில், அந்த டைமில் வந்து நான் சிங்கப்பூரில் இருந்தேன். என் தம்பிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் வந்து ஆக்சுவலி காலும் கையும் வந்து அவருக்கு இல்லாத போச்சு. அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா, அவங்க வந்து ஒரு தாயாக அந்த டைமில் இருந்திருந்தால் எல்லாருமே நார்மலாக இருந்தால், ஐயோ போச்சே என் பையனுக்கு இப்படி போச்சே, மயக்கப்பட்டு உளுந்து அப்படி இந்த மாதிரி அந்த மாதிரி நிலைமையில் அழுந்து போராடி அந்த மாதிரி தான் முதல் இருந்திருப்பாங்க தவிர, அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி யாருமே நம்ம யூஸ்வலி நம்ம யோசிக்க மாட்டோம் அந்த மாதிரி விஷயத்த. ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு அந்த டைமில் என்ன பண்ணோம், அடுத்தது அவனை என்ன பண்ணோம், என்ன செய்யணும், யாருக்கு கான்டெக்ட் பண்ணோம், யாரை எது கூப்பிடணும், எந்த டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஒன்று ஒன்றா யோசித்து செய்ய, இன்றைக்கி வந்து என் தம்பிக்கு கால் ஃபேக்காக இருந்தாலும் தென் அவனோட கையை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து அந்த இமோஷ்னலுக்கு இடம் கொடுக்காம, அவங்க எமோஷனாக இல்லை அப்படியே அவங்களுக்கு மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கலன்னு இல்லை, ஆனால் அந்த இமோஷ்னலுக்கு பதிலாக அவங்க அந்த செயலில் இருந்தனால இந்த வந்து என் தம்பிக்கு வந்து அவங்க ஒரு ஒரு இன்னைக்கு வந்து என் தம்பி நல்லா இருக்காங்க, ஓகேவா. ஆனால் எத்தனை தட்டி வந்துட்டு ஐயா இந்த ஐயாவோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்காங்க தெரியல. இதுக்கு முன்னுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க, தாட்ஸை விடுங்க, திங்கிங்கில் செயல்படுங்க அப்படி இப்படின்னு. எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது, ப்ராமிஸாக. தென் வந்துட்டு இந்த போன வருஷமும் எனக்கும் ஒரு 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 ஹார்டான ஒரு இயராக இருந்துச்சு. அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இயராக இருந்துச்சு எனக்கு, ரொம்ப டிப்ரெஷனில் அந்த மாதிரி இறங்கி இது பண்ணி. அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் வந்துட்டு அம்மாக்கிட்ட வந்து சொன்னேன், மா நான் வந்து ஃப்ளோவில் விட்டுட்டேன், நான் சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் ஆனால் அப்போ கூட அந்த தாட் அண்ட் திங்கிங் அதெல்லாம் பற்றி எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது, உண்மையாகவே எனக்கு புரியாது. பட் இங்கே வந்து பகவத் ஐயா மட்டும் தவிர சரண் ஐயா, சந்திரசேகரன் ஐயா, சரணன் ஐயா, அவர் எல்லாமே சொல்லி, முக்கியமாக நீங்கள் பேசுகிறப்ப எனக்கு மைண்டில் பிஜிஎம், இந்த சிங்கப்பெண்ணே பிஜிஎம் ஓடி இருந்துச்சு உண்மையாகவே. ஏன்னா அந்த அளவுக்கு லைக் ஒரு பாயிண்ட்டாக, ஒரு பாயிண்ட்டாக எப்படி ஒரு ஆள்கிட்ட இறக்கணுமோ, அதாவது சுற்றி இப்படி வளைச்சி வராமல் இதான் நடந்துச்சு, இதான் நடந்துச்சு, இப்படி தான் இப்படி தான்னு நீங்கள் கரெக்டாக இப்போ எல்லாத்துக்கும் சொன்னீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ.